Hi friends, in the video, we will talk about the third ODI match Ireland vs Zimbabwe. So, that's what we'll talk about. Zimbabwe is Ireland and Scotland tour. So, now the ODI match is starting. So, first match Zimbabwe win, second match is Malay. But, that's a good performance in Ireland. Zimbabwe bowling is a decent bowl. So, third ODI match is so, full analysis. Kandipa indha match vandu mulumiya nadakkum. Rain la baadhippu irukkaana vandu sollirukanga. So, paapom endha alavukku indha match poguduna. Adhu illama செப்டம்பர் 13 வந்து ஒரே ஒரு முக்கியமான மேட்ச் மட்டும் தான் இருக்கு. சிபிஎல் வேற எந்த ஒரு மேட்சும் இல்லை. ஸோ நேபாள் யூஎஸ்ஏ இருக்கு, அது ஓரளவுக்கு டீசெண்டான மேட்ச் தான். பட் இருந்தாலும் அயர்லாந்து ஜிம்பாவே தான் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு பெரிய மேட்சாக வந்து இருக்கும் செப்டம்பர் 13ஆம் தேதி. ஸோ அதனால யூஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா 2K ஃபேண்டஸி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்க. 8.1K இல்ல 8.2K இருக்கும், அதான் நம்ம ஒரிஜினல் சேனல். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏன்னா டூப்ளிகேட் சேனல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ சேஃபா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழே இருக்கிற கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட டெலகிராம். ஸோ டெலகிராமில் நீங்க சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இருக்கு. ஸோ 2K ஃபேண்டஸின்னு இருக்கும். ஸோ இதான் வந்து நம்மளோட அஃபிஷியல் டெலகிராமு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வந்து டெலகிராமில் வந்து கொடுத்துருவோம். அப்புறம் ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா இந்த குபேரா ஃபேண்டஸின்ற ஆப்பில் வந்து டியோ பின்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்னு மூணு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அழகாக நீங்கள் வந்து வின் பண்ணலாம். ஸோ செம்மையான ஒரு ஆப்பாக வந்து இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்குள்ளே கூட போய் ஷோ பண்ணுறேன். ஸோ கிளாசிக்னா 11 பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டியோனா இப்போ 5 பிளேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பிளேயர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் போயிட்டு கரெக்டாக ஏதாவது ஒரு பிளேயர் வந்து கிளிக் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 பிளேயரில் யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதான் வந்து ஆப்ஷனு. பின்டோவில் நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரேடிங்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த பிளேயர் மேலே யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது தான். எந்த பிளேயர் மேலே கம்மியாக ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்துடலாம். அயர்லாந்து விசிஸ் ஜிம்பாவே. ஸோ அயர்லாந்தும் ஜிம்பாவே தான் அவங்களோட 1 இயரில் அதிகமான மேட்சஸ் வந்து மோதிக்கிற டீம். ஸோ அவங்களுக்குள்ளே அதிகமான மேட்சஸ் வந்து ஆடுவாங்க அயர்லாந்தும் ஜிம்பாவேயும். அடிக்கடி அவங்களுக்கு வந்து டூர் இருக்கும். ஸோ அயர்லாந்து ஜிம்பாவே போவாங்க, ஜிம்பாவே அயர்லாந்து வருவாங்க. ஸோ அவங்க இது வந்து ரொம்ப ஒரு காலமாகவே வந்து நடந்துட்டு இருக்கிறது தான். ஸோ லாஸ்ட் நடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அயர்லாந்து ஜிம்பாவே தான் வந்து மோதியிருக்காங்க மேட்சஸ். ஸோ அதில் தான் வந்து பால் ஸ்டெர்லிங், எஸ் வில்லியம்ஸு, சிக்கந்தர் ராசா, பால்பெரின், போட்டர்ஃபீல்ட் இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சிக்கந்தர் ராசா ஓரளவுக்கு ஆடணுன்றது தான். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து T20 ரொம்ப மோசம் ஆடிட்டு இருந்தார். பட் இப்போது ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஓவர்ஸும் ஒரு 7-8 ஓவர்ஸ் வந்து சிக்கந்தர் ராசாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மதிவீர் வந்து சூப்பர் பிளேயரு, பட் அவருக்கு ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, பேட்டிங் ரொம்ப லாஸ்டில் ஆட வைக்கிறதுனால ஹிட் பண்ண முடியல. ஃபார்ம்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ மதுவீர்கிட்டையும் ஃபார்ம் குறைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்கு எங்கே நடக்குது ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து இந்த மேட்ச் நடக்குது. 3 மணிக்கு நம்மளோட டைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம் 3 மணி. ஸோ பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராமட் கிரவுண்ட். ஸோ அங்கே தான் நடக்குது. பெரிய அளவில் மேட்சஸ் எதுவும் இங்கே நடந்தது இல்லை. இதுக்கப்புறம் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ நேபாள் மேட்சஸ், பக்குவா நியூ குனியா மேட்சஸ் எல்லாமே வந்து இந்த கிரவுண்டில் வந்து நடத்துறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா அயர்லாந்து, ஸோ சவுத் ஆப்பிரிக்கா டூர் போயிருந்தாங்க அயர்லாந்துக்கு. ஸோ அப்போ ஒரு மேட்ச் வந்து இங்கே நடந்துச்சு, நல்ல ஹை ஸ்கோரிங் கேமாக போச்சு. மாக்ரம், அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசா ஹென்ரிக்ஸ் சூப்பராக ஆடினாங்க அவங்க ரொட்டேட் பண்ணி. பிச்சை பொறுத்தவரையும் நல்ல ஒரு பேட்டிங்கு செட் ஆகிற பிச்சு மாதிரி தான் தெரியுது. பவுலிங் பொறுத்தவரையும் நியூட்ரல் தான். ஸோ மீடியம் பேஸ் ஆர் ஸ்பின்னரு, அவங்களோட நியூட்ரலான பவுலிங்காக தான் இருக்கும். ஸோ யார் வேணால் விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுற டீம்ல டெத்தில் மேபி விக்கெட்ஸ் எடுக்கலாம். நம்ம ரன் வந்து 300 கூட வந்து எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ரெயின் வராதான் சொல்லியிருக்காங்க. அப்படி மழையினால எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னா சாலிடா வந்து ஹிட் பண்ணலாம். ஏன்னா கிரவுண்ட் வந்து ரொம்ப சின்ன ஒரு கிரவுண்டு, அவுட் ஃபீல்டுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. நீங்க ஹைலைட்ஸ் வந்து அந்த மேட்சோட ஹைலைட்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச், அயர்லாந்து ஆடினா T20 மேட்சோட ஹைலைட்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அவுட் ஃபீல்டு வந்து ரொம்ப குவிக்கா இருக்கிறதுனால ஈஸியா வந்து ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் அயர்லாந்து ஜிம்பாவே. ஸோ பிளேயிங் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்துல போட்டர்ஃபீல்ட், பால் ஸ்டெர்லிங், பால்பெரின், டெக்டார், டாக்னல், அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா டெக்கர், மார்க் ஆடையர், சிமி சிங், மெக்பிரைன், யங் லிட்டில். ஸோ ஜிம்பாவை பொறுத்தவரைய பிரெண்டன் டெய்லர், சிகாபா, எர்வின், மயர்ஸ் அப்படி இல்லாட்டி ப்ரூரல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ரூரல் ஆடினா இன்னும் ஓவர்ஸ் போடுறதுக்கான சான்ஸ் அதிகம். வில்லியம்ஸ், சிக்கந்தர் ராசா, மதுவீர், ஜாக்வே,
மசகட்டா முஜாபின் நகரவ் ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் பிளேயிங் லோனாக இருக்கும் விண்மனு தான் நினைப்பாங்க ஸோ ஜிம்பாவை பொறுத்தவரையா பிளேயிங் லோனில் சேஞ்சஸ் இருக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான் பட் அயர்லாந்து கண்டிப்பாக வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு மேட்ச் இது அப்படி இல்லாட்டி அவங்க சீரீஸ் லாஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு மேட்ச் வந்து மழையினால பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ இந்த மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணாதான் சீரீஸை ட்ரா பண்ண முடியும் அப்படி ஜிம்பாவே வின் பண்ணிட்டா அவங்க ஈஸியாகவே வந்து சீரீஸை வின் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து யார் யார் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றத வந்து பார்த்துடலாம் ஸோ அயர்லாந்து டீம் பொறுத்தவரையா நான் லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் ஜிம்பாவே டீம் பொறுத்தவரையா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு போர்ட்ஃபீல்ட் பொறுத்தவரையா 67 ரன் அடிச்சாரு நல்லாவே ரொட்டேட் பண்ணாரு பால் ஸ்டெர்லிங் 33 மெல்பர்னின் 40 டெக்டார் 55 ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருந்தாங்க பவுலிங்கை பொறுத்தவரையா லாஸ்ட் மேட்ச் வந்து இவங்க யாரும் பவுலிங் போடலை மேட்ச் கிராஸ் ஆயிடுச்சு இது ஃபர்ஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் எர்வின் 64 ஸ்கோர் பண்ணாரு சாம் வில்லியம்ஸை பொறுத்தவரைக்கும் 33 ரன் ஒரு விக்கெட்டு லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தாரு சிக்கந்தர் ராசா 59 ரன் ரெண்டு மேட்ச்லயுமே 7 ஓவர் பிளஸ் வந்து பவுல் பண்ணியிருக்காரு ஜாக்வே சூப்பரான ஒரு பிளேயர் எந்த மேட்சாக இருந்தாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் மசகட்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு முஜாபின் 4 விக்கெட் லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட்டு நகராவை பொறுத்தவரையா லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் ஸோ இவங்களோட பவுலிங்ல ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் மாறி மாறி விக்கெட்ஸ் எடுப்பாங்க மதுவீர் பொறுத்தவரையும் 5+ ஓவர் பவுல் பண்றாரு பேட்டிங்லயும் சான்ஸ் கிடைச்சா 50+ கூட ஸ்கோர் பண்ணலாம் நல்ல பிளேயர் தான் ஸோ ஜிஎலுக்குலாம் வந்து நல்ல ஒரு சாய்ஸா இருப்பாரு மதுவீர் இப்போ நம்ம சேஃபான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ யார் யார் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஸ்மால் லீக்ஸ்ன்றத பார்ப்போம் ஸ்மால் லீக்ஸ் பொறுத்தவரையா உங்க ஸ்டாண்டர்டான ஒரு பிக்கிங்ஸ்னா கண்டிப்பாக உங்களோட டீம்ல நீங்க போட்டர் ஃபீல்டை வந்து பிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அவர் நல்லா ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஸோ இந்த பிச்சிலுமே ஓப்பனர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகலை நல்லா ரொட்டேட் பண்ணியிருக்காங்க பால் ஸ்டெர்லிங் இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஸோ பால்பெரின் வேணா நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆடையரை வந்து பிக் பண்ணுங்க ஸோ அவர் எப்போ வேணா அவரும் நிறையா ஒரு 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தான் சிமி சிங்கும் குட் ஆல்ரவுண்டர் யங்கு லிட்டில் இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி டெத்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் நீங்கள் டெத்தில் யாராவது ஒரு பிளேயரை வந்து பிக் பண்ணிக்கோங்க விக்கெட் எடுப்பாங்கன்னு செகண்ட் பவுலிங்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படிதான் வந்து ஃபார்ம் இருக்கு ஜிம்பாவே டீம் பொறுத்தவரையா பிரண்டன் டெய்லர் எர்வின் சூப்பரான ஒரு பிளேயர் சாலிடான ஒரு பிளேயர் எஸ் வில்லியம்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா ஜாக்வே கண்டிப்பாக பிக் பண்ணணும் நீங்கள் அடுத்தா முஜாபினி ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் மசகட்டாவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நகராவை பொறுத்தவரையா கொஞ்சம் ரிஸ்க்கு சம்டைம்ஸில் விக்கெட் வாங்குவார் சம்டைம்ஸில் வந்து அவர் விக்கெட் வாங்க மாட்டார் ஸோ அப்போ வந்து நமக்கு ட்ராப் ஆயிரும் ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் உங்களுக்கு சேஃபான கேப்டன் கண்டிப்பாக நோ டவுட்டு எஸ் வில்லியம்ஸ் தான் வந்து சேஃபான கேப்டனு வைஸ் கேப்டன் ஜெய்சன் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங் ஸோ யூனிவர்சல் கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க தான் இருப்பாங்க ஏன்னா எஸ் வில்லியம்ஸ் பொறுத்தவரையும் பேட்டிங் இல்லை பவுலிங் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் உங்கள் சேஃபான ஆப்ஷன் ஆயிரும் பால் ஸ்டெர்லிங் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி ஒரு 40+ அடித்தாலே போதும் அவரும் வந்து ஒரு சில டைம்ஸில் ஓவர் பவுல் பண்ணுவார் ஸோ பக்காவான ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் இவங்க ரெண்டு பேர் வந்துடுவாங்க ஸோ ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் ஜிஎலா இருக்கட்டும் மினி ஜிஎலா இருக்கட்டும் சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர்த்த நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சூப்பரா வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ ரிஸ்கியான பிக்கு பிளஸ் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல சூப்பரான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக டெக்டார் ஸோ சூப்பரான ஒரு பிளேயர் சாலிடான ஹிட்ரு நல்லாவே ஆவரேஜா ஒரு 40+ ரன் வந்து அவரை ஹிட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ அதனால இவர் வந்து ஒரு ஆப்ஷனா இருப்பாரு ஜிஎல் டீமுக்கு உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அதே மாதிரி மார்க் ஆடையர் ஸோ நிறைய பேர் மார்க் ஆடையரையும் டிராப் பண்ணிடுவாங்க சிமி சிங்கையும் ட்ராப் பண்ணுவாங்க ஜிஎல்ல பட் இவங்களாம் வந்து சடனாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் ஒரு 3 விக்கெட் அதேமாதிரி ஒரு 3 விக்கெட் சிமி சிங்லாம் சம்டைம்ஸ் 60+ கூட ஸ்கோர் பண்ணுவார் இவங்க 3 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க ஜிஎல்ல அயர்லாந்து சைடு ஸோ ஜிம்பாவே சைடில் ஜிஎல்ல ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்கக்கூடிய பிளேயர்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுவீர் ஸோ மதுவீரோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ஃபார்ம்னு பார்க்குறப்ப ரொம்ப மோசமாக இருக்கு பட் நம்ம கரெக்டாக ஸ்டாட்ச் படி பார்க்குறப்போ 5 ஓவர் போடுறாரு 5 ஓவர் பிளஸ் பேட்டிங்லையும் வந்தாலும் 30+ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இவர் வந்து ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அயர்லாந்தில் அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்தவரையா ஜாக்வே ஸோ மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் பிளஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் சடனாக 3 விக்கெட் எடுக்கணும் வாய்ப்புகளும் இருக்கும் செகண்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்வே தேர்டு பிளேயர்னா சிகாபா ஸோ சிகாபா தான் வந்து ரீசெண்ட் டைமில் ஜிம்பாவேக்கு நல்லாவே ஓப்பனிங் ஸ்டாண்ட் கொடுத்து நல்லா ஆடிட்டு இருந்தார் T20 எல்லாத்துலேயும் சாலிடாக 50+ பட் லாஸ்ட்டாக ஒரு சில மேட்சஸில் கொஞ்சம் டக் அவுட் ஆயிருக்கார் ஸோ அதனால இவர் இந்த டீம்ல ஜிம்பாவே டீமோட முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் நம்மளோட டீம் மேக்கிங் ஜிஎல் டீம் மேக்கிங்ல ஸோ இவங்க 6 பேருமே வந்து கண்டிப்பாக ஜிஎல் மேக்கிங்க்கு
ஒரு முக்கியமான பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம டெத் பார்க்கலாம். சோ டெத்ன்றப்போ கண்டிப்பாக எங்க டெத்ல பவுல் பண்ணுவாரு, லிட்டில் டெத்ல போடுவாரு. அதே மாதிரி முஜாபின் டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பேர் அடுத்ததான் ஜாக்வே. சோ இவங்க நாலு பேர் தான் வந்து சாலிடா வந்து டெத் பவுலிங் அட்டாக் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். சோ ஸ்பின்னர்ஸ் நடுவுல வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா ஓட்டுறமா இருந்தா மெக்பிரெயின், அடுத்தா வந்து வில்லியம்ஸ், சிக்கந்தர் ராசா, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சீமி சிங், பால் ஸ்டெர்லிங், அதே மாதிரி மதுவீர் கொஞ்சம் ஓவர் விழுந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கொண்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டீம் ஸ்பின்னர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மெக்பிரெயினுக்கு கூட கேப்டன் கொடுக்கலாம். ஸோ ஸ்பின்னர்ஸை மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய விக்கெட் எடுப்பாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி அதில் அந்த டீமில் வந்து நீங்கள் சிக்கந்தர் ராசாவோ இல்லை சாம் வில்லியம்ஸியோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கேப்டன்ஸ் கேப்டனில். இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னர்ஸ்னு பார்க்குறப்போ 10 ஓவர் 10 ஓவர்னா இவங்க தான் வந்து முக்கியமான பவுலர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி சீமி சிங் இருக்கார். ஸோ இவங்க நாலு பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்பின்னர்ஸாக இருப்பாங்க இந்த மேட்ச்சில். மேபி ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி நீங்கள் டீசெண்டாக கேப்டன்ஸ் கேப்டன் உங்களுக்கு தோன்ற மாதிரி மாற்றி மாற்றி போட்டாலே போதும். ஆவரேஜாக வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு 250+ நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்களும் 250+ எடுத்துக்கலாம். ஒன் சைட் டீம்ன்றது உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ரெண்டு டீமுக்கு ஃபேவரம் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறப்போ 50-50 தான் வந்து சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி செகண்ட் பேட்டிங்னாலும் சரி ரெண்டு டீமுமே ரொம்ப டஃப்பாக தான் வந்து மோதுவாங்க. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்மளோட டீம்ஸும் பார்க்கலாம். நம்மளோட டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து பார்த்தலாம். டீம் ஒன் பிரெண்டன் டெய்லர், பால் ஸ்டெர்லிங், போட்டர்ஃபீல்ட், பால்பெரின், டெக்டார், எர்வின், எஸ் வில்லியம்ஸ், ராசா, ஜாக்வே, நவாரவ், முஜாபின், கேப்டன் எஸ் வில்லியம்ஸ், வைஸ் கேப்டன் பால் ஸ்டெர்லிங். டீம் டூ பார்த்தலாம். பிரெண்டன் டெய்லர், போர்ட்ஃபெயில், எர்வின், டெக்டர், எஸ் வில்லியம்ஸ், மார்க் ஆடையர், சீமி சிங், ஜாக்வே, மெக்பிரெயின், நவாரவ், முஜாபின். கேப்டன் மார்க் ஆடையர், வைஸ் கேப்டன் ஜாக்வே. டீம் த்ரீ பார்க்கலாம். பிரெண்டன் டெய்லர், பால் ஸ்டெர்லிங், எர்வின், டெக்டர், எஸ் வில்லியம்ஸ், ராசா, மார்க் ஆடையர், ஜாக்வே, யங், மசாலா, முஜாபின். கேப்டன் சிக்கந்தர் ராசா, வைஸ் கேப்டன் பிரெண்டன் டெய்லர். ஸோ டிஃப்ரெண்ட் டீம்ஸாக வந்து மேக் பண்ணுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து டீம்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஜிஎல்ல ஸ்மால் லீக்கு பொறுத்தவரையும் ஏதாவது கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனான பிளேயர்ஸ் எடுத்துட்டு சாலிடான கேப்டன் ஸ்கேன் கொடுத்தாலே போது வின் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் வந்தீங்கன்னா 2K ஃபேண்டஸி செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது.